நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் நாமக்கல் ராசிபுரம் சேந்தமங்கலம் பரமத்திவேலு திருச்செங்கோடு சங்ககிரி ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் இருக்குது நாமக்கல் மக்களவைத் தொகுதி கோழி கி பெயர் பெற்றது அது ஒரு தொழில் நகரம்தான் கொங்கு தொழில் தொழில்நகரங்களில் வந்து ஆட்டோமொபைல்ஸ் கோழிப்பண்ணை டெக்ஸ்டைல்ஸ் எல்லாரும் இருக்காங்க குறிப்பாக வந்து கொங்கு வேளாடுகளை வந்து பிரதானமாக இருக்கிறாங்க திருப்பூர் நாமக்கல் கோயம்புத்தூர் கோயமுத்தூரில் வந்து நாயுடுகள் தான் இன்றளவும் கூட முதன்மையாக இருக்கிறாங்க வேளாளர் கொண்டர்களும் அரசியல் அதிகாரம் மூலமாக இருக்கிறாங்க இந்த தொழில் முனை ஒரு கம்யூனிட்டி ஆட்டு மற்ற கம்யூனிட்டிகளுக்கு கூட ஒரு அரவணைத்து இயல்பாக ஒரு ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக தான் கொங்கு வேளாண் சமுதாயத்தை பார்க்குறோம் இந்த சமுதாயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தான் பிற்படுத்தவர் பட்டியலில் வந்தது பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் வந்ததுனால தான் நாமக்கல் போன்ற இடங்களில் கூட அவங்க ப்ரொஃபஷனலில் அவங்க சமூகத்தை சேர்ந்த டாக்டர்கள் வந்து மற்ற முன்னேறி வகுப்பை சேர்ந்த டாக்டர்களோட போட்டிப்படக்கூடிய லெவலில் இருக்கிறாங்க ஆக இடஒதுக்கீட்டில் பிசியா வந்தது அவங்களுக்கு ஒரு தான் இங்கே முழுக்க வந்து அரசியல் போட்டியே வெள்ளாளர் கவுண்டர்களுக்குள்ள இங்கிற லெவலில் தான் இருக்குது காரணம் வந்து இங்கே மக்கள் தொகையில் வந்து விள்ளாட கவுண்டர்கள் வந்து ஒரு முப்பத்தாறு சதவீதம் பேர் விளையாட கவுண்டரில் தான் இருக்காங்க ஒரு இடத்துல முப்பத்தாறு சதவீதம் இருந்ததுன்னா கண்டிப்பாக எதிர்ப்பு வரும் ஆனால் விளையாடக் கவுண்டர்களை பொறுத்தவரை அந்த மாதிரி எதிர்ப்பு வராத ஒரு தன்மையை வந்து அவங்க செயல்படுத்துகிறாங்க காரணம் வந்து அவங்க அவங்களும் தொழில் பண்ணி மற்றவங்களும் வந்து அதில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அளவுக்குள்ள ஒரு சமூகமாக இருக்கிறாங்க அதை குறிப்பாக வந்து இந்த அம்பேத்கர் சொல்லக்கூடிய அந்த இந்து சொசைட்டி அடிப்படையில் உள்ள ஒரு எண்ணங்கள் வந்து விளையாட கொண்டு உண்டு எல்லா நாடா இருக்கு உண்டு விளையாட கொண்டிருக்கு உண்டு வன்னியருக்கு உண்டு கடலருக்கு உண்டு மரம் இருக்கு உண்டு முத்திரையர்க்குண்டு எல்லாருக்கும் உண்டுங்கிற மாதிரி அவங்களுக்கும் உண்டு அதில் மாறுபட்ட கருத்து நமக்கு இருக்க முடியாது பலருக்கும் அந்த எண்ணங்கள் இருக்குது ஒரு சிலர் தான் ப்ரொக்ரேசிவாக இருப்பாங்க ஆனால் வந்து மற்ற சமூகங்களை அரவணைச்சு போகக்கூடிய தன்மை விளாடக் கவுண்டர்கள் இருக்கனால தான் நாமக்கல் போன்ற தொகுதிகளிலெல்லாம் வந்து விளாடக் கவுண்டர் நான் விளையாட கொண்டுருங்கிற ஒரு பிரச்சனையே வரல நீங்கள் வந்து வடக்கை வந்து எல்லா தொகுதிகளிலையும் வந்து வன்னியர் நான் வன்னியர்னு வந்துடும் தெற்க வந்து சட்டமன்ற தொகுதிகளெல்லாம் நாங்குநேரி போன்ற சட்டமன்ற தொகுதிகளெல்லாம் நாடார் நான் நாடாருங்கிறது வந்துடும் ஆனால் வந்து இந்த சமுதாயத்துக்கு எதிராக அந்த மாதிரி ஒரு சூழல் வராது காரணம் அவங்க வந்து அரவணைத்து எல்லாத்தையும் வந்து எல்லாரும் வளரணுங்கிற ஒரு தன்மையோட சொல்லக்கூடிய ஒரு சமூகமாக அவங்க இருக்க தான் ஒரு காரணம் நான் நான் பார்த்த விளையில் இதுவரை வரல எந்த தொகுதியிலையும் எனக்கு வந்து பார்த்தவழ இத்தனையும் மெஜாரிட்டியாக இருந்தாலும் கூட ஆண்டி வெள்ளாள கொண்டர் போலர் மாதிரி ஒரு போலர் ஸ்டேஷன் வந்து நான் பார்க்கல ஆண்டி வன்னியார் ஆண்டி நாடார் பார்த்துருக்குறேன் இங்கே வந்து முப்பத்தாறு சதவீதம் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து வெள்ளாள குண்டர்களை முன்னிலைப்படுத்தி தான் இந்த தொகுதியில் வந்து அரசியல் நடக்குது காந்தி செல்வம் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேலே இங்கே வெற்றி பெற்ற ஒரு தொகுதி வெள்ளாள கொண்டு அடுத்தபடியாக பரையர் சமுதாயம் வந்து பத்து சதவீதம் இருக்கிறாங்க தேவேந்திரகு வேளாளர்கள் ஒரு ஐந்து சதவீதம் இருக்கிறாங்க அருந்ததியர்கள் பத்து சதவீதம் இருக்காங்க ஸோ ஒட்டுமொத்த அட்டவணைப் பிரிவு சமுதாயங்கள் மூன்று அட்டவணைப் பிரிவு சமுதாயங்களும் வந்து அங்கே இருபத்தஞ்சி சதவீதத்துக்கிட்ட அங்கே வாழ்கிறாங்க உடையார்கள் ஒரு அஞ்சு சதவீதம் இருக்கிறாங்க உடையார்கள் வந்து நிலவுடைமை சாதி அவங்களும் வந்து இந்த பகுதியில் வந்து குறிப்பிட்ட தகவல் அளவு வந்து உடையார்கள் இருக்கிறாங்க முதலியார்கள் ஒரு ஆறு சதவீதம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அந்த திருப்பூர் ஈரோடு போன்ற நகரங்களில் பிசி ஆட்டு விளையாட கொண்டு வந்தது தான் அந்த ப்ரொஃபஷனலாக வந்து முதலியார்கள் அவங்களால் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்ததுங்கிறத நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறேன் வன்னியர்கள் வந்து பன்னெண்டு சதவீதம் இருக்கிறாங்க கிறிஸ்தவ முஸ்லீம் நாலரை சதவீதம் இருக்காங்க கிறிஸ்தவ முஸ்லீம் நாலரை சவீதங்கிறது ஒரு குறைவான எண்ணிக்கை தான் இது வந்து திமுக அணிக்கு வந்து நாலரை சதவீதம் கிறிஸ்டமணிங்கிறத விட இது ஒரு பத்து சதவீதம்னா திமுக காங்கிரஸ் அணிக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை கொடுக்கும் நாலரை சதவீதங்கிறது வந்து அதிமுக அணிக்கு சாதமான கொடுக்கும் இதுதான் கோவை ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சி கரூர் போன்ற தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து ஜெயில்தான் வெற்றி பெற்றாங்கன்னா கிறிஸ்தவ முஸ்லீம் பாப்புலேஷன் அங்கே கம்மி அதே மாதிரி இங்கே நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா வடக்கை வந்து அரக்கோணம் இந்த மாதிரிப்பட்ட பட்ட தெக்கையும் தெற்கையும் வந்து திமுக அணி வெற்றி பெற்றுனா கிறிஸ்தவ முஸ்லீம் அதிகம் வடக்கு கூட தலித் கிறிஸ்தவர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க இங்கே நாலரை பர்சன்ட் கிறிஸ்தவ முஸ்லிம்ங்கிறது வந்து அண்ணா திமுக அணிக்கு ஒரு சாதமான அம்சமாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் பன்னெண்டு சதவீத வன்னியர்கள் வந்து பாமக வன்னியர்களான்னு பார்த்தாங்கன்னா அங்கு உள்ள வந்து திமுகவில் ரொம்ப வெறியான ஒரு வன்னியர்களாக நாமக்கல் பகுதியில் இருக்கிறாங்க அது வந்து ஒரு டில்ட்டிங் ஃபேக்ட்ரி அங்கே இருக்குது வன்னியர்களை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலேயே சம்பத்து நின்னார நினைக்கிறேன் அப்பவே வந்து திமுக கழகத்துக்கு ஆதரவாக வந்து உதயசூரியனுக்கு ஆதரவாக வந்து அங்கே உள்ள செகண்ட் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டியான வன்னியர்கள் வந்துட்டாங்க பாமக எழுச்சி வரும்போது கூட சங்ககிரி போன்ற பகுதிகளில் வன்னியர்கள் அதிகம் இருந்தால் கூட பாமக பின்னாடி வன்னியர்கள் வந்து பெரிய அளவில் திரளில் அந்த பகுதியில் நான் இப்போ வந்து திருப்பூரை சொல்லும்போது திருப்பூர் வந்து அண்ணா திமுக அன்னைக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக பாமக இருக்குதுன்னு சொல்லும் போ சொல்கிறேன் ஆனால் நாமக்கல்லில் வந்து நாமக்கல் வன்னியர்கள் வந்து உதயசூரியன் க கலைஞர் கழகம் கருப்பு சிவப்பு இந்த மாதிரி வந்து ஒரு கட்சி வெறியில் ஊரியவர்களாகத்தான் நாமக்கல்ல சேர்ந்த வன்னியர்கள் இருக்கிறாங்க நான் இது கூட வந்து இந்த தொகுதியில் போட்டியிடவா பொள்ளாச்சியில் போட்டியிடவா இருங்கிற என்ற எண்ணம் சௌர ஈஸ்வரன் போன்றவர்கள் இருக்கும்போது வந்து அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணும்போதே அவங்களே சொன்ன தகவல் இது தான் பொள்ளாச்சியை விட இங்கே வந்து இருக்கக்கூடிய வன்னியர்கள் வந்து திமுக கழகத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்ட வன்னியர்கள்ங்கிற ஒரு அடிப்படையில் தான் அவங்க இதை பார்த்தாங்க இங்கே நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் அர்த்தமேட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுக அணி நாற்பத்தி நாலு தான் இருக்குது அதிமுக அணி வந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் இருக்குது ஆக பதினோரு சதவீதம் டிஃப்ரென்ஸ் வந்து அண்ணா திமுக அணி வந்து இங்கே அகடாக இருக்குது ஆனால் முதலமைச்சர் விளையாடக் கொன்றாக இருக்கிறாரு முக்கிய செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணி கருப்பண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் இப்படி வந்து தம்பித்துறை போன்ற பல பிரமுகர்கள் வந்து அதிமுகவில் வந்து விளையாடக் கொண்ட சமுதாயத்தை ஒரு பிரமுகர்கள் இருக்காங்க விளையாடக் கொன்றர்களுக்கு இன்றைக்கி விளையாட கொன்று வந்து அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஜாதியும் எந்த காலகட்டத்தில் இருந்ததில்ல ஒரு காலத்தில் முதலியார்கள் இருந்தாங்க கூட வந்து இந்த அளவுக்கு இல்லை தேவர்கள் இருக்கும்போது ஜெயலலிதா பிராமணர் தலைவராக இருந்து அவருக்கு கீழே தான் ஜெயலலிதா இருந்தாங்க இன்றைக்கி நம்பர் ஆட்டே வெள்ளாள கொண்டர் இருக்காங்க முக்கியமான போர்ட்போலியோவில் முக்கியமான அமைச்சர்களாட்டு வெள்ளாள கொண்டர்கள் இருக்கிறாங்க ஸோ ஒரு வெள்ளாள கொண்டர் கன்சல்டேஷனுங்க வரதுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு ஆனால் கொங்கு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ரெப்ரசன்டேஷனோட வளர்ச்சி ஓரியன்டாக போகிறாங்க விளையாட கவுண்டருக்கு வந்து இந்த மத்திய அரசில் என்ன நடந்தது டிமானிட்டேஷன் நமக்கு நஷ்டம் எல்லாருக்கும் நஷ்டம் அதில் இந்த சமுதாயம் பெருசாக பாதிக்கப்பட்டது ஜிஎஸ்டி நமக்கு பாதிப்பு தொழில் முடங்கி போச்சு ஆக அந்த சமுதாயம் வந்து ரெப்ரசன்டேஷனை பார்க்குதா தொழில் வளர்ச்சி டெவலப்மெண்ட்டாக பார்க்குறாங்கிறதா இப்போ கொஸ்டினாக இருக்குது ஆனால் அந்த க அந்த கம்யூனிட்டியை முன்னிறுத்தி அந்த கம்யூனிட்டி நலனுக்காக பாடுபடக்கூடிய ஈஸ்வரன் போன்றவர்கள் வந்து கஸ்ட்ரக்ட்டிவாக டெவலப்மெண்ட்டாக ஆன ஒரு விஷயங்களை தான் பார்க்குறாங்க ஒரு மாநாடு நடத்துனாங்க அந்த மாநாட்டிலேயும் வந்து உலகளாவிய கொங்குவலாளர்கள் வந்து இங்கே இந்தியாவில் தொழில் செய்துக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன வளர்ச்சிக்கு வழி இருக்குது அதனால் இந்த பகுதிக்கு வளர்ச்சி அந்த மாதிரிப்பட்ட ஒரு தன்மை தான் அந்த சமுதாயத்தில் இருக்குது ம மற்ற பகுதியில் வந்து ஒரு சமுதாயம் வளர்ந்துனா புறாமைப்படுறவங்க மாதிரி இந்த பகுதியில் அந்த மாதிரி புறாம என்னவங்க உள்ளவங்க வந்து ரொம்ப அரிதாக தான் இருக்கிறாங்களே தவிர பெரிய அளவில் அவங்களுக்கு அந்த அத்தகைய ஒரு சூழல் இங்கே இல்லாதது இல்லாதே நாம் நேரில் பார்க்கலாம் அதனால் இவங்க வந்து ஒட்டுமொத்தமாக இவங்க ஜாதி மட்டுமில்ல எல்லா ஜாதிகளையுமே வந்து வளர்ச்சி மத்திய அரசோட நடவடிக்கையோட பாதிப்புகள் என்று மோடி எதிர்ப்புங்கிறத முன்னிலைப்படுத்துகிறாங்க ஆக்சுவலாக வந்து கொங்கு மக்கள் கட்சி இந்துத்துவ உணர்வோட கூடிய ஒரு தலைவர் தான் ஈஸ்வரன் அவர் வந்து ஏன் இங்கே போயிருக்கிறாருன்னு ஒரு சூழலாக நான் யோசித்து பார்க்கும்போது அங்கே வந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது சிஎம் அது சிஎம்மு செங்கோட்டையன் அப்படி இப்படின்னு வந்து லி என்லெஸ் வெயிட்டேஜ் இருக்குது அப்போ இங்கே தான் தேவை இருக்குதுன்னு சொல்லும்போது வந்து திமுக அழகம் வந்து ஆன்டி விளையாட கவுண்டர் பண்ணலை ப்ரோ விளாட கவுண்டராக தான் திமுக கழகம் வந்து தன்னோட அரசியலை தகவமைத்துக்கிடுது இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்களா கூட இந்த நாலு தொகுதி இடைத்தேர்தல்களுக்கும் வெயிட்டான விளையாட கவுண்டர்களை தான் திமுக கழகம் போட்டிருக்கு அப்போ வந்து ஈஸ்வரனுக்கு வந்து இங்கே சீட்டு கொடுத்துருக்காங்க ஈஸ்வரனும் அடையாள அரசியலுங்கிறதோட குறிப்பாக வந்து பன்னெண்டு சதவீதம் இருக்கக்கூடிய வன்னியர்கள் வந்து உதயசூரியனை விரும்புவாங்கங்கிறதுக்காக உதயசீன சின்னத்தையே அவர் எடுத்துகிட்டு சின்ராஸ்ன்னு ஒரு தொழிலதிபராக அவங்க கேண்டேட்டாக போட்டிருக்காங்க இந்த தொகுதியை பொறுத்தவரையில் என்னோட அனுமானமாக நான் என்ன பார்க்குறோம்னா இது வந்து அதிமுகவுக்கு வந்து அர்த்தமெட்டிக்லேயும் சாதமான தொகுதி சோசியலையும் அண்ணா திமுகவுக்கு சாதமான தொகுதியாக இருந்தாலும் கூட இங்கு தொழில் வளர்ச்சி இல்லை ஜிஎஸ்டி டிமானிட்டேஷன் உள்ள பாதிப்புகள் இந்த மாதிரிப்பட்ட மெட்டீரியல் பாதிப்புகள் அதாவது வந்து ஒரு அரசுக்கு எதிரான ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து திமுக கூட்டணியில் உள்ள ஈஸ்வரின் அவருடைய வேட்பாளர் சின்ராஸுக்கு ஒரு சாதகமான அம்சங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது ஆக இங்கே வந்து ஜாதியாக வளர்ச்சியா என்பது தான் இங்கே பெரிய போட்டியாக இருக்குது ஜாதிக்கும் வளர்ச்சிக்கும் இடையில் அந்த மக்கள் என்ன முடிவெடுக்க போகிறாங்கிறத நம்ம பொறுத்துனு தான் பார்க்க பார்க்க போகிறோம் ஆனால் எல்லாமே ஒரே ஜாதிங்கனாலும் கூட அந்த மக்களோட முடிவு என்ன காஸ்ட் ஃப்ரைட் ஆர் டெவலப்மெண்ட் இது தான் அங்கே வந்து முன்னிலையாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி என்ற காஸ்ட் பிரேடா ஈஸ்வரன் என்ற டெவலப் பண்ணுறாங்கிற ஒரு பார்வை தான் அங்கே முன்னே நிற்குது டிடிவியோட இங்கே வந்து பெரிய அளவில் இல்லை தென் மாவட்டங்கள்லாம் இப்போ வரக்கூடிய செய்தி என்ன வருதுன்னா பூத்துகளில் டிடிவி ஆட்கள் வந்து ஆளுங்கட்சி மாதிரியாக தான் செயல்படுறாங்கங்கிற ஒரு தகவலில் வந்துகிட்ருக்குது இந்த டெல்டாவில் கூட முத்திரையர்கள் வாழக்கூடிய பகுதி தவிர மற்ற பகுதிகளில் வந்து டிடிவி ஆட்கள் வந்து ஆளுங்கட்சியோட ஒரு இது மாதிரி தான் செயல்படுறாங்கிற ஒரு தகவல் நமக்கு கெ கெடுத்து கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த பகுதியில் வந்து டிடிவிக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கு இல்லை இதே வந்து செந்தில் பாலாஜி போனதுலேருந்தே அவர் வந்து இந்த பகுதியில் உள்ள எல்லா பிரமுர்களையும் அந்த பரணிக்குமார் சின்னத்துறை பலரையும் வந்து அவர் அப்படியே திமுகவுக்கு இழுத்துட்டு வர்றாரு பவர் பாலிட்டிக்ஸில் செந்தில் பாலாஜியும் திமுகவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆளாட்டிருந்தது அவரோட கரங்கள் நாமக்கல் வர நீண்டிருக்கிற என்பது நம்ம கண்கூடாக தெரிந்த ஒரு காட்சி அவருக்கு கூட இன்றைக்கி திமுக அவங்க டிக்கெட் கொடுத்துருக்குது ஸோ டிடிவியோட தாக்கம் வந்து பெரிய அளவில் இருக்காது கிறிஸ்தவ முஸ்லீம்களும் வந்து பெரிய அளவுல இல்லை அப்படி இருக்கும்போது இங்கே வந்து ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் திமுக அணிக்கு வந்து கை கொடுக்க வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம்